வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் நேற்றைய தினத்தினுடைய கான்ட்ரான்னு சொல்லலாம். ஒரு 2.5 மணிக்கு மேலே ஒரு சூப்பர்ப ஒரு மார்க்கெட் பையிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா யூஎஸ்லனுடைய கியூஸ் பார்க்கும் பொழுது ஸ்லோ டவுன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து கீ மந்த்ரா டு த மார்க்கெட். ஸோ பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 247 புள்ளிகள் அதிகரித்து 18,514.45 முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்வான்ஸ் பார்த்தோன்னா 1176, டிக்ளைன்ஸ் வந்து 793. எஃப்ஐஐ வந்து 1231.98 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 235 கோடிக்கு விற்றுருக்காங்க. மெயினாக இன்றைக்கி வந்து ஐடி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎஸ்யூ பேங்க் எல்லாம் ஒரு பளிச்சுன்னு நல்லா ஏறுனதுன்னு சொல்லலாம். ஸ்டாக்ஸ் பார்க்கும் பொழுது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், பாரத் பெட்ரோலியம், இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர், பவர் கிரிட், வெப்ரோ, டெக் மஹேந்திரா, ஹெச்எல் டெக், டிசிஎஸ் இவை எல்லாம் முக்கியமாக ஏறிய பங்கள் என்று சொல்லலாம். ஐடி செக்டரை பற்றி நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். மேலும் ஐடியில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஐடி ஸ்டாக்ஸை விற்றுட்டு சைனாவில் வாங்க வந்தாங்க. சைனாவோட இந்தியா பெட்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா. அதற்கு பார்த்தோன்னாக்க இந்த டிபிஜி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குங்க. அவர் அதனுடைய ஃபவுண்டர் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட், அதாவது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் வைஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதில் அந்த ஆசிய ரீஜியனில் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்காரு. அவங்களும் தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது வந்து குறிப்பிடத்தக்கது. அதேமாரி இந்தியாவினுடைய மேஜர் மார்க்கெட் கேபிட்டல் கிரெட பார்க்கும்பொழுது இந்த எஃப்1டோ இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னாக்க T+1 செட்டில்மெண்ட்டு வந்து எஃப1டோ ஸ்டாக்ஸுக்கு டைரெக்டாக ஜனவரிலேருந்து எல்லாம் ஃபுல்லாகவே வரப்போகுது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொன்னாங்க இல்லையா, ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் கோயிங் டு ஹிட் ஃப்ரம் ஜனவரி. இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, நாம் வந்து ஒரு 2-3 நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். அக்டோபர் மாதம் பார்த்திங்கனாக்கா மிடில்லே சொல்லியிருக்கோம், நிஃப்டி வந்து ஒரு 18,000-19,000 ரேஞ்சு வரலையும் ஒரு கன்விக்ஷன் இருக்குது மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்னுடைய ஒரு பெரிய ஒரு பேட் ஹேபிட் என்னன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த கன்வென்ஷனை ஏற்றுக்காமல் தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட்னே சொல்லலாம். அது இங்கே அது இருக்குது, அங்கே இது இருக்குது, எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்படுவானே. இப்போ பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட 16,800-17,000 வந்து ஒரு மெஜாரிட்டி பீப்புள் வந்து 15,500 வரும் அப்படின்னு நினச்சாங்க பிஃபோர் தீபாவளி. பட் நிஃப்டி ரேலி பாருங்கள், ஒரு 1,500 பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் பண்ணி இப்போ இன்றைக்கி 18,500 வந்து தொட்டிருக்கு. ஸோ இது வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து ஒரு கப்புள் ஆஃப் செஷன் வந்து இருக்கக்கூடும். ஸோ யாருமே எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா 19,000 போகலாம், 20,000 கூட போகலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 1.5 இயர் புல் ரேலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த 18,600 கிட்டத்தட்ட வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேதாந்தா வந்து அப்ரூவ்டு 3rd interim dividend 17.50 ரூபா, லுக்ஸ் லைக் இட் இஸ் அ மினி போனஸுங்க. இது வரலையும் அவங்க கொடுத்துக்கிற டிவிடெண்ட் பார்த்தோன்னாக்க, அதுமாரி பிரெண்ட் க்ரூடு வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு $3 விழுந்துருக்கு, விழுந்து $85.41 பெர் பேரலில் வந்து செட்டிலாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் வேறு சில முக்கியமான நிகழ்வுகள் இந்தியாவில்னு பார்த்தோன்னாக்க, ரயில்வேஸும் பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 94,000 crore ஒரு ஆர்டர் சாங்ஷன் பண்ண போகிறாங்க அந்த கோல் ஏரியா. ஒன்ஸ் தட் இஸ் ஓவர் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் மூவ் ஃப்ரம் த ரயில்வே சைட்னு சொல்லலாம். அதுபோல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் என்னன்னு சொல்லியிருக்காரு, 2.5 trillion ஆஃப் கார்பரேட் பாண்ட், அது லோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பைப்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் அதுவும் வெளில வந்ததுன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் இமேஜின் த பிஸ்னஸ் குரோத் அந்த ஃபினான்ஸ் செக்டர். இதெல்லாம் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நிஃப்டி வந்து 20,500 அட் த எண்ட் ஆஃப் 2023,
அதுக்கே வேலை இருக்காது போல இருக்குது, பார்ப்போம். அதுமாரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்திருக்கு, ஏன்னா அதில் வந்து நிறைய இன்புட் வந்துட்டுருக்கு. அதுமாதிரி பிளாக் டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோன்னா பயோகான், மகாராஷ்டிரா சீம்லெஸ், ஐசிஐசிஐ லொம்பார்டு. ஸோ நண்பர்களே, கமிங் டு த மார்க்கெட் கன்க்ளூஷன், கடந்த 3 வாரங்களாக நிஃப்டியை பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 18,450 18,000 ரேஞ்சிலேயே ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு, மேலும் அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலடைலிட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இது வந்து என்னத்தை டிசைட் பண்ணிடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு அந்த அந்த லெவலை தாண்டினதுனாக்க, அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு டிசிசிவ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ இதுலேருந்து போகிறத பார்க்கும் பொழுது 18,700 18,800 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏன்னா இந்த வீக்லி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்எஸ்ஐ, அதுவும் பார்த்தோம்னாக்க ஒரு புல் ஜோனில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர நம்ம வந்து வென் யூ ஆர் லுக்கிங் டு த எஸ்எம்ஏ பார்த்தோம்னு வச்சுங்களேன், 20-day, 15-day எஸ்எம்ஏ எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அதுக்கு மேலே தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால் இப்பொழுதைக்கு நம்மளுடைய புல்லிஷ் வியூ வந்து திரும்பறதுக்கு உண்டான சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா 18,327. ஸோ அது வரையிலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகிறது. மேலும் எனி ஃபால் டிப்பு வந்ததுனாக்க தட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன்டு த மார்க்கெட் டு பை. ஸோ ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.